Hi to all, this is Durgasurendhar. நம்ம சேனலில் நம்ம வந்து ரெட் வெல்வெட் மைட்ஸ் பற்றின ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த மைட்டோட கேரக்டரைஸ் பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். இந்த மைட்டு வந்து அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதோட பிஹேவியர் இப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து இத்தனை நாள் நான் பார்த்ததே இல்லை. என்னோட கார்டன் ஏரியாவில் வந்து இந்த மைட்டு நான் பார்த்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு ரெய்னி சீசன் அல்லவா, இந்த ரெய்னி சீசனில் தான் வந்துட்டு அது மண்ணுக்குள்ளேருந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லி நோட்ஸில் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது அது பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அதாவது ஒரு கார்டன் ஏரியாவில் அந்த மண்ணுக்குள்ளேருந்து இது மட்டும் அழகாக மேலே ரெட் கலரில் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணினேன், பட் நான் நார்மலாக தான் நான் சரி மற்ற எறும்பு பூச்சிகளுக்கு மாதிரி நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ரெண்டாவது ஐயோ இந்த ரெட் வெல்வெட் மைட் இதை பற்றி நம்ம வீடியோவே நம்ம போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பிடிச்சிட்டு வந்திருந்தேன். அதை வந்து சரி ஒரு அதை பற்றி ஒரு லைவாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறக்காக ஒரு மேட்ச் பாக்ஸில் பிடிச்சி போட்டு கொண்டு வந்தேன். பட் அது நிற்கவே இல்லை, பார்க்கத்தான் குட்டி பூச்சினாலும் குடு குடு குடுனு வேக வேகமாக ஓடிட்டு இருந்துட்டு அது வீடியோக்கு எடுக்கிறதுக்கு நிற்கலை. அதை பற்றின ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஆக்சுவலாக நான் அதை சும்மா நான் டச் பண்ணும்போது அது திரும்பிகிட்டே இருந்துச்சு. அது குப்பரக்க திரும்பிடுச்சு அப்படின்னா அதனால் வந்துட்டு திரும்ப முடிய மாட்டேங்குது. எப்படிங்க இப்போ கரப்பா மூச்சு வந்து குப்பரக்க விழுந்துன்னு அதை நிமித்தினா தானே ஓடும். ஸோ அந்த மாதிரி அதனாலேயும் வந்துட்டு திரும்ப முடிய மாட்டேங்குது ஃபஸ்ட் திங். அப்புறம் அது அப்புறம் அதை நம்ம அதை திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அதோட கை கால்கள் அதோடய ஆண்டனாவெலாம் சுருக்கிட்டு ஒரு பொட்டுக்கடலை கலப்பருப்பு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெட் கலரில் ஒரு பொட்டுக்கடலை கலப்பருப்பு அப்படியே இருந்துச்சு. நான் கூட ஐயோ நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டிப்பூச்சி பிடிச்சிட்டு வந்து கொண்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி அப்புறம் சரி நம்ம சரி என்ன ஆச்சுன்னு தெரில பார்ப்போன்ட்டு மறுபடி கை வச்சு திருப்பி விட்டதும் அது திரும்ப நான் அடுத்த செகண்ட் வந்துட்டு அதோட கால்கள் அதோட கால்கள் இதெல்லாம் வந்துட்டு நீட்டிட்டு குடு குடுக்குன்னு ஓடிடுச்சு. அதுக்கு மேலே அந்த பூச்சி பிடிச்சி வைக்க முடியல. எப்படின்னு திரும்பிட்டு திரும்ப அந்த பூச்சியை காணோம். இந்த பூச்சியை பற்றின மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.